ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட் ஹெல்த்தி. இன்னைக்கு நம்ம ஒரு மட்டன் ரெசிபி, சம்புரான் மட்டன் இல்லைன்னா மட்டன் ஹண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெருசாக ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் மெத்தட், ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணக்கூடிய மெத்தட். இந்த மட்டன் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் அரைக்க பழவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் அந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். அதை அப்படியே நல்லா சூடுபடுத்துங்க. நல்லா சூடுபடுத்தினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை கீழே இறக்கி வச்சுடுங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சூடான எண்ணெயில் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க. அப்போ அந்த எண்ணெயிலே அதெல்லாமே லைட்டாக அந்த மசாலாலாம் ரோஸ்ட் ஆகும். அதுக்காக லைட்டாக கலந்து விட்டுட்டு இப்போ எல்லாம் மற்ற பொருட்கள் சேர்த்துடலாம். ஒரு 2 பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 மிளகு, அதாவது நல்ல மிளகு ஒரு 10 தான் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. கூடவே 2 காய்ந்த மிளகாய், 2 பச்சை மிளகாய். நம்ம ஏற்கனவே காரத்துக்கு வத்தலும் போட்டிருக்கிறோம், நல்லா பார்த்து சேர்த்துக்கணும். இப்போது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுடணும். நம்ம வெங்காயம் மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பிசைஞ்சிடுங்க. இப்போ இதில் நம்ம வந்து 1 கை அளவுக்கு கொத்தமல்லி இலை, கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மட்டன் 1 கிலோ அளவுக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுடலாம். நம்ம மட்டன்லேயும் மசாலாலாம் நல்லா பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. அவ்வளோதான், மட்டன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை குக் பண்ணணும். இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் வச்சு தான் குக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் மண் சட்டியில் ஊற்றி அதை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அதில் நம்ம மசாலாலாம் போட்டு வர வச்சிருக்கக்கூடிய அந்த மட்டன் அதெல்லாம் சேர்த்துட்டுங்க. விளையாடி சேர்த்துட்டு நல்லா கை வச்சு ஒரு வாட்டி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதாவது கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 2 முழு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டை உரிக்கலாம் கூடாது, சும்மா ஒரு 2 முழு பூண்டை அப்படியே உள்ளாடி வைக்கணும். இந்த பூண்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கூடவே நான் ஒரு 2 சின்ன துண்டு ரம்பா இலைன்னு சொல்லுவாங்க, பெண்டன் லீஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 2 எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு இங்கே நான் கொஞ்சமாக கோதுமை மாவு சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். அதை வச்சு இந்த சைடெல்லாம் நம்ம வந்து நல்லா பிளாக் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணவங்களுக்கு அந்த ஸ்டீமே வெளியே போகக்கூடாது, அந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 சின்ன ஓட்டை போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒன்று, அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு ஓட்டை, சின்ன ஒரு டூத் பீக் வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. லைட்டாக அந்த ஸ்டீம் வெளியே வர்றதுக்காக இந்த மாதிரி 2 சின்ன ஹோல் மட்டும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வெளியே அடுப்பில் வச்சு தான் சமைக்க போகிறேன், அதனால் இதை நம்ம அடுப்பில் வச்சு இதை அப்படியே குக் பண்ண வேண்டியதுதான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இதை நீங்கள் குக் பண்ணணும். இது 1 மணி நேரம் குக் ஆகிறப்போ ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை எடுத்து இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணும். அப்போ தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்காக ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி ஷேக் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அடி பிடிக்காமல் மட்டும் நல்லா வெந்து வரும். 1 மணி நேரம் இது தொடர்ந்து நம்ம வேக வச்சாச்சு. இப்போ இதை அடுப்பை விட்டு இறக்கிடலாம். 1 மணி நேரத்தில் நம்ம மட்டன் எப்படியும் வெந்திருக்கும். அதனால் இதை எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம இதை அப்படியே லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துடும். மாவெல்லாம் அப்படி ஹார்டாலாம் இருக்காது. பாருங்கள், நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணியே வைக்கலல்ல, அந்த வாசனையெல்லாம் உள்ளாடி இருந்து ரொம்ப வாசனையாக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம பூண்டு எல்லாமே நல்லா வெந்து போயிருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அடி பிடிக்கவே இல்லை. அதுக்கு தான் நம்ம 15 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி எடுத்து ஷேக் பண்ணணும்னு சொல்கிறது. மட்டன் பீசஸும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே சாஃப்டாக குக் ஆகிருக்கு. 1 ஹவர் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக குக் பண்ணுறப்ப உங்களோட மட்டன் பீசஸும் நல்லா குக் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட இந்த மட்டன் ஹாண்டி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த மட்டன் ரெசிபி கூட வேற என்னெல்லாம் வச்சு சர்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண மட்டன், கூடவே நான் இன்றைக்கி பரோட்டா வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ரைஸ், அப்புறமா பருப்பு குழம்பு, இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் காம்பினேஷன்.
இந்த மட்டன் ரெசிபி ரொம்ப நல்லா இருந்தது. நார்மலாக நம்ம சமைக்கிற மட்டனை விட இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஏற்கனவே 2 times இதை வந்து குக்கரில் இதே மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அதை விட நம்ம வந்துட்டு அடுப்பில் வச்சு கரெக்டாக அந்த மண்சட்டியில் வச்சு பண்ணுறப்ப தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பூண்டுமே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அந்த முழு பூண்டு அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த மட்டன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஈட் ஹெல்த்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.